நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஒரு ஈஸியாக ஓசியாக ஒரு உயிர் உரம் எப்படி தயாரித்து நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறமா பல மடங்காக பெருகும். ஸோ செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், சாயில் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ செடியும் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். காய்க்காத செடி காய்க்கும், பூக்காத செடி பூக்கும். ஒரு இலை கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னா இலைகள் வைக்க ஆரம்பிக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இது ரோஜா செடிக்கு தான் அப்படின்னு இல்லை, எந்த செடினாலும் கொடுக்கலாம். ஒரு செடிக்கு கொடுக்குறத விட நம்ம மண்ணுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். மண்ணை வந்து செழுமையாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு உரத்தை நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயந்தான். அந்த கெட்டு போன பால், திரிஞ்சு போன பாலை எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. திரிஞ்சு போன பாலை வந்து நம்ம அப்படியே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து பாக்டீரியாஸ் வந்து உருவாகி இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த துகள் துகளாக இருக்கிறதுனால எறும்பு வந்துடும், அது ஒரு வேல்யூவும் கிடையாது, அதனால் எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. ஸோ இந்த திரிஞ்ச பாலை வந்து நம்ம ஒரு 4 இல்லாட்டினா 5 நாள் அப்படியே நல்லா புளிக்க விட்ருங்க. நல்லா புளிச்சு போயிடட்டும். இது 4-5 நாள் ஆன பால், நல்லா புளிச்சிருச்சு. அந்த பாலுங்கிற அந்த திரிஞ்சு போன பால் இது நல்லா புளிச்சிருச்சு. இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை, தயிரோ இல்லை எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா இது முதலே திரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அங்கே ஆல்ரெடி அந்த பாக்டீரியாவோட உருவாக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வந்து நான் வந்து இதை 4 நாள் கழித்து புளிக்க வச்சு இந்த இதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் உடனே பயன்படுத்த போகிறேன், அதனால் வந்து நான் இதை அப்படியே தண்ணியோடு டைல்யூட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து லாங் லைஃப் வேணும் அப்படின்னா இந்த கரைசலோட எந்த அளவுக்கு கரைசல் இருக்கோ அதில் பாதி அளவுக்கு வெல்லம் கலந்துட்டு ஒரு 15 நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெடி ஆகிடும், அந்த லாக்டோபாசிலஸ் அமிலம் ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு கொரியன் உரம் அது. ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15 நாள் தயாரிக்கிற டைமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் வரைக்கும் கூட நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி வெள்ளம் போட்டு கலக்கலை, இந்த மாதிரி டைரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 20 மடங்கு தண்ணி கலந்து அதை நீங்கள் செடிகள் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வாங்க. ஸ்பெஷலி எறும்பு இருக்கிற செடிகளுக்கெலாம் இந்த மாதிரி கொடுங்க. எறும்பு இல்லாத செடிகளுக்கெலாம் அந்த மாதிரி அந்த கொரியன் ஸ்டைலில் அந்த வெள்ளம் போட்டு செஞ்சு அதை வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். இதை வந்து வாரம் ஒரு தடவை கொடுங்க. உயிர் உரம் வந்து நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு உயிர் உரம் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். நிச்சயம் வந்து செடி நல்ல ஒரு பலன் கொடுக்கும், நல்லா வந்து வளரும். நீங்கள் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. இது கொடுக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முதலே தண்ணி ஊற்றிடுங்க செடிக்கெல்லாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எல்லா தண்ணியும் நல்லா இறங்கி போனதுக்கப்புறமா, வடிஞ்சதுக்கப்புறமா மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு சட்டியில் ஊற்றி விடுங்க. சின்ன சின்ன டம்ளர் வச்சுட்டு அதில் ஊற்றி விடுங்க. ஸோ அப்படி ஊற்றும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஊற்றுறது எல்லாமே மண்ணுக்குள்ளே இருக்கும், கீழே போயிடாமல் மண்ணுக்குள்ளே இருக்கும், நல்ல இஃபெக்டிவாக இருக்கும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.